ஏழா புகழும் ரெய்வணிக்கே அஸ்லாம் வலைக்கம் சில பேர் இப்படி புலம்புறத நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துக்காக இந்த பதவிக்காக இந்த பொறுப்புக்காக நான் பெரிய முயற்சி எடுத்தேன் நான் நிறைய அதுக்காக எஃபோர்ட் போட்டேன் ஆனா அது எனக்கு கிடைக்கல அது வேற மாதிரி ஆயிடுச்சு நான் எவ்வளோ அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க நான் தெளிவுபடுத்த விரும்புற அன்லக்கி அப்படிங்கிற ஒரு டேர்மே கிடையாதுங்க யாருமே இந்த உலகத்துல அன்லக்கி கிடையாது இன்னைக்கு நீங்க விரும்பக்கூடிய பதவி பொறுப்பு அந்த இடம் இருக்கு இல்லையா ஒரு காலத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தோணும் பெருசாக தெரியறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி காலமும் நேரமும் அதை மாத்திடும் தெளிவா புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா நம்ம ட்ராமா பார்க்க போறோம்னு வைங்களேன் ஒரு நாடகத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஃப்ரெண்ட் சீட் ப்ரிஃபர் பண்ணும் ஏன்னா அந்த ஆர்டிஸ்டோட முக பாவனைகள்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி இருக்கையே நம்ம விரும்புவோம் இதே ஒரு சினிமாக்கு நீங்க போகிறீங்கன்னு வைங்களேன் ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார்ந்தா கழுத்து வலிக்கும் அதனால கடைசியில் போய் உட்காரலாம் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா ஒரு இடத்தின் மீதான பற்று அந்த இடத்தின் மீதான ஆசை அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அது நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் விரும்பிய ஒரு இடம் ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கலன்னா அதனால நீங்கள் அன்லக்கின்னு முடிவு பண்ணாதீங்க அன்லக்கி அப்படிங்கிறது ஒன்று இல்லை யோசிச்சு பாருங்க அஸ்லாம்